வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதிக நன்மைகள் தரக்கூடிய கொய்யா பழத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொய்யா மரத்தின் தாயகம் தென் அமெரிக்கா. அது தென் அமெரிக்காவிலிருந்து 1526 மேற்கிந்திய தீவுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் அங்கிருந்து பிலிப்பைன்ஸ்களுக்கு சென்று அங்கிருந்து போர்ச்சுகீசியரால் இந்தியாவிற்கும் கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது இந்தியா முழுவதும் சுமார் 500,000 ஏக்கரில் ஆண்டுக்கு 15,000 டன் கொய்யா பழங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. நம் நாட்டில் விளைகிற பழ வகைகளில் மொத்த எடையில் 9% கொய்யா பழம்தான் விளைகிறது. இவற்றில் பல வகைகள் இருந்தாலும் பழத்தின் உட்புற நிறத்தை கொண்டு சிவப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா என்று இரண்டு வகையாக பிரிக்கின்றன. ஆனால் உட்புறம் சிவப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அதில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்களை பொறுத்தவரை இரண்டுமே ஒன்றுதான். கொய்யா பழம் சுவை மிக்கதாகவும் சத்து நிரம்பியதாகவும் வாங்குவதற்கு எளிதானதாகவும் இருக்கும் என்பதால் கொய்யா பழம் நடுத்தர மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆப்பிளை போன்று வைட்டமின் சி நிறைந்ததாகவும் தாது பொருட்கள் செறிந்ததாகவும் விலை மலிவாகவும் இருப்பதால் எளிய மக்களுக்கு ஏற்ற பழமாக திகழ்கிறது. மேலும் இது ஆப்பிளை போல் காஷ்மீரிலிருந்தோ இமாச்சல பிரதேசத்திலிருந்தோ வரவேண்டிய கட்டாயம் எதுவுமில்லை. உள்ளூரிலேயே கிடைக்கிறது. கொய்யா பழத்திற்கு சீசன் என்று எதுவும் கிடையாது. ஏறக்குறைய ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. கொய்யா பழம் மற்றும் அதன் கொட்டையில் புரோட்டீன், கொழுப்பு மற்றும் மாவுச்சத்துக்கள் சிறிதளவே கிடைக்கிறது என்பது மட்டுமே குறை. இருந்தாலும் நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் போன்ற கனிமங்களும் நிறைவான அளவிற்கு தன்னுள் அடக்கியுள்ளது. 100 கிராம் கொய்யா பழத்தில் சுமார் 210 மில்லிகிராம் வைட்டமின் சி இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் நன்கு பழுத்த பழத்தை காட்டிலும் 3/4 பழமாக உள்ள பழத்தில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. இயற்கையிலேயே கொய்யா பழம் ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்படுகிறது. நாள்தோறும் ஒரு நடுத்தர அளவுள்ள கொய்யா பழத்தை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் குணமாகும். கொய்யா பழத்தில் வைட்டமின் சி, வைட்டமின் பி, கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவை குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சியை தருவதோடு எலும்புகளுக்கு பலத்தையும் சேர்க்கும். இது கண் பார்வை கோளாறுகளை சரி செய்கிறது. தினசரி ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து குளிர்ச்சி அடையும். தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தினமும் 2 கொய்யா பழங்களை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் இருக்காது. கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள், ஈறுகள் வலுவடையும். கொய்யாவின் தோலில்தான் அதிக சத்துக்கள் உள்ளன. இதனால் தோலை நீக்கி சாப்பிடக்கூடாது. கொய்யா பழத்தின் தோல் பகுதியில் உள்ள வைட்டமின் சி பல் மற்றும் ஈறு தொடர்புடைய நோய்களை போக்க வல்லது. பழுக்காத கொய்யாக்காய் வயிற்றுக்கடுப்பையும் வயிற்றோட்டத்தையும் தடுக்கும். கொய்யா மரத்தின் பட்டை மற்றும் வேரை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கையும் தடை செய்யும். கொய்யா இலையை மட்டும் கஷாயமாக செய்து அதை வாயிலிட்டு கொப்பளித்தால் ஈறு வீக்கம் கட்டுப்படும். சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் மலக்குடல் பிதுக்கத்திற்கு கொய்யா இலையை அரைத்து பற்று போட நல்ல பலன் கிடைக்கும். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொய்யா பழத்தை அடிக்கடி சாப்பிட வேண்டும். இதனால் மூளை புத்துணர்ச்சி அடைந்து மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். வயிறு, குடல், இறைப்பை, கல்லீரல் மற்றும் மண்ணீரல் போன்றவை வலுப்பெறும். ஜீரண கோளாறுகளை குணப்படுத்துகிறது. இரத்தத்தில் இருக்கும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி
இரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறது. சருமத்திற்கு மிகவும் சிறந்த பழமாக கொய்யாப்பழம் விளங்குகிறது. முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்குகிறது. இது தோல் சுருக்கத்தை குறைக்கிறது. பளபளப்புடன் கூடிய இளமை தோற்றத்தையும் இது தருகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்க கொய்யாப்பழம் பயன்படுகிறது. தைராய்டு பாதிப்புகளை சரி செய்ய கொய்யாப்பழம் பயன்படுகிறது. உடலில் தேங்கியிருக்கும் தேவையற்ற கொழுப்பினை கரைத்து கொழுப்பினால் ஏற்படும் உடல் பருமனை கட்டுப்படுத்துகிறது. கொய்யாப்பழத்தை அடிக்கடி சாப்பிடுவதன் மூலம் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் அதன் வீரியம் குறைந்து நோய் தாக்கமும் குறையும். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் கொய்யாப்பழத்தை கட்டாயம் சாப்பிட வேண்டும். கொய்யாப்பழத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் நிறைந்திருப்பதால் தாய்க்கும் வளரும் குழந்தைகளுக்கும் அது நன்மையை தரும். அஜீர்ண கோளாறினால் பாதிப்படைந்தவர்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வர எளிதில் ஜீரண சக்தி ஏற்பட்டு வயிற்று உப்பசம் போன்றவை ஏற்படாமல் சரி செய்யும். இயற்கையின் வரமாக இறைவன் நமக்களித்த கொய்யா மரத்தின் பலன்களை அனைவரும் அனுபவித்து உண்டு உடல்நலம் பேணலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணுன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியோடு மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.